வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து வீடு மிஞ்சி போன கோஸு, நான் கோஸு தனியாக பண்ணியிருக்கேன், அதை வச்சு இதில் வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட போகிறோம் சாண்ட்விச் மாதிரி. ப்ரெட்டை வந்து கொஞ்சம் நெய் போட்டு பார்த்து பேனில் திருப்பி திருப்பி விட்டு பண்ணிட்டேன். கோஸு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிஞ்சி போன பொரியலை எங்கள் அம்மா அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. பொரியல் மிஞ்சி போன பொரியலை வந்து இதை சூடு பண்ணி ப்ரெட்டில் வைப்பாங்க, அதுதான் இன்றைக்கி பண்ணுறேன். ப்ரெட்டு வந்து கொஞ்சம் பட்டர் போட்டோம், நெய்யோ போட்டோம்னா நல்லா கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். அதனால் அந்த பட்டரை வந்து போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன். பேன் வச்சு தான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு பண்ணிவிட்டு நம்ம இந்த வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி இருந்தால் போட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த கோஸை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு, கோஸ் வெறும் பொரியல் தான் அது, இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒன்று மேலே ஒன்று மூடிட்டு கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணிட்டீங்கன்னா சாண்ட்விச் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம், இல்லை ஒரு நாளைக்கு டின்னர் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.